ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து எதை பத்தி அப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, குக்கர் சாப்பாட்டுல சமைக்கிறது ஆபத்து, அது வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. இன்னொரு சில பேர் பாத்தீங்கன்னா, குக்கர்ல சாப்பிட்டா சக்கரை வியாதி வர வந்து அதிக சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா இல்ல குக்கர் சாப்பாடு சாப்பிட்டாதான் நம்ம உடலுக்கு சத்தா அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாக்பட்டாச்சாரியாரோட முதல் சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எந்த ஆகாரத்தை சமைக்கும் போதும் அதுல வந்து இயற்கையாகவே காற்றும் சூரிய ஒளியும் படணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது குக்கர்ல சமைக்காத எல்லா பொருள் மேலையும் காற்றும் படும், சூரிய ஒளியும் படும், அதாவது வெளிச்சம் படும். இது ரெண்டும் படாம சமைக்கிற ஒரு சாப்பாடு வந்து விஷத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த விஷம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஸ்லோ பாய்சன்ஸ், சில மாதங்களுக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறமும் அதனுடைய ரியாக்ஷன் வந்து நமக்கு தெரியும் உடல்ல. இன்னொன்னு வந்து அப்பயே இம்மிடியட்டா வந்து நம்மள தாக்கக்கூடிய விஷம், அதான் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ரெண்டு விஷயங்களும் உருவாக காரணம் தான் இந்த குக்கர்ல சமைக்கிற சாப்பாடு. ஏன் குக்கர்ல சமைக்கும் போது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அதிக பிரஷர் கொண்டு சமைக்கக்கூடிய எந்த உணவுலையும் உங்களுக்கு முழுமையாக சத்துக்கள் கிடைக்காது. இப்ப ஒரு அரிசியோ பருப்போ விளையிறதுக்கு உங்களுக்கு ஒரு 6-7 காலம் ஆகுது அப்படின்னா, அதை சமைக்கிறதுக்கும் அதுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்து நம்ம சமைச்சாதான், இப்ப ஒரு பருப்பு வேகிறதுக்கு ஒரு 1.5 ஆகுதுன்னா, முறைப்படி அந்த 1.5 கொடுத்து சமைச்சாதான் அதில் உள்ள சத்துக்கள் நம்மளுடைய உடல்ல, அதாவது சரீரத்துல முழுமையாக அதனுடைய சத்துக்கள் வந்து ஏற்றுக்கொரும் உடலும் நம்ம உடலுக்கு கிடைக்கவும் செய்யும். அது இல்லாம ஒரு 10 நிமிஷத்திலேயே நமக்கு வந்து அதிக ப்ரெஷர் கொடுத்து நம்ம அந்த உணவை வந்து சமைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து சமைக்கப்படுவதில்ல, மிருதுவாக்கப்படுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு மனிதனுக்கு அதிக அளவு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, தாங்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா, அவனுடைய கடைசி பாயிண்ட் வந்து மரணமாத்தா இருக்கும். சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய உணவுகளும், உயிருள்ள ஒரு உணவுகளை நம்ம காய்கறிகளை நம்ம சமைக்கும் போதும் அதை வந்து அதிக ப்ரெஷர் கொடுத்து அதுல இருக்க சத்துக்கள் எல்லாம் அழிச்சு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. இன்னொன்னு, இந்த குக்கர் வந்து அலுமினியத்தால் செய்யப்பட்டது, அதையும் பாத்துக்கோங்க. இந்த அலுமினிய குக்கர் முறை அலுமினியத்துல சமைக்கிறது எப்ப வந்துச்சு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் காலத்துல கைதிகளை, வலிமை மிக்க கைதிகளை ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த அலுமினியத்தால பிரஷர் கொடுத்து சமைக்கக்கூடிய உணவுகளை கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களுடைய பலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல வந்து குறைஞ்சுகிட்டே வரும். அவங்களுடைய பலத்தை மெதுவாக அழிக்கிறதுக்காக, அதாவது ஸ்லோ பாய்சன் மெத்தட்ல பண்றதுக்காக இந்த பிரஷர் கொடுத்து உணவை சமைக்கிற விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுதான் இன்னைக்கு எல்லா வீடுகளிலையும் பரவி பிரஷர் குக்கர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அப்போ எந்த பாத்திரத்துல சமைச்சா நல்லது அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட், அந்த காலத்துல மாதிரி மண் பாத்திரங்கள்ல, மண் பானைகள்லயும் சமைக்கிற சாப்பாட்டுல வந்து 100% நம்ம சமைக்கக்கூடிய உணவோட சத்துக்கள் வந்து நமக்கே கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, வெண்கலத்துல சமைச்சோம் அப்படின்னா ஒரு 97% அளவு சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். பித்தளையில சமைச்சீங்க அப்படின்னா ஒரு 95% நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு இன்னைக்கு பரவலா யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் பாத்திரத்துல நீங்க சமைச்சீங்க அப்படின்னா ஒரு 90% சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும், 10% மட்டும்தான் அளிக்கப்படும். இதை விட்டுட்டு நீங்க அலுமினியத்தலான பிரஷர் குக்கர்ல நீங்க சமைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 7-13% வகை சத்துக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மிச்ச எல்லா சத்துக்களும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு உணவை தற்கொலைக்கு தூண்டி அதை தற்கொலை பண்ண வச்சு, அதாவது சத்துக்கள் அழிக்க வச்சு நம்ம சாப்பிட்டா இத்தனை பர்சன்டேஜ் தான், 7-13% தான் நமக்கு கிடைக்கும் சத்துக்கள். அப்போ நாள்தோறும் உங்களுக்கு இந்த குறைந்த அளவிலான சத்துக்கள் உடம்புல சேரும் போது உங்களுக்கு பலவித நோய் தொந்தரவுகள் வந்து உங்களை தாக்கக்கூடும். நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, குக்கர்ல சமைச்சு சாப்பிடுறது ஆபத்துன்னு ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா. இன்னொரு சிலர் வந்து குக்கர்ல சமைச்சா சர்க்கரை வியாதி வந்து ஈஸியா வந்துடும் அப்படின்வாங்க. சோ முதல் அறிகுறி சர்க்கரை நோய் வர இந்த பிரஷர் குக்கர்ல சமைக்கிறது முதன்மையான காரணமா பாக்குறோம். உங்களுக்கு மெல்ல மெல்ல சர்க்கரை நோய் வந்து வரும், அடுத்து முழங்கால் வலி, மூட்டு வலிகள், இந்த மாதிரி வலிகள் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஏஜ்ட் ஆயிருவீங்க, விரைவில் முதுமை அடைஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி பல நோய்கள் வந்து உங்களை தாக்கும். இதுதான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சத்தானதா உங்களுக்கு கையில கிடைச்சாலும் கூட நீங்க சமைக்கும் போது அந்த சத்துக்கள் அழிந்து இந்த குக்கரை யூஸ் பண்ணி சாப்பிடுறதுனால உங்களுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதில்லை.
இதே போல விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரிட்ஜா இருக்கட்டும் மைக்ரோவேவ் ஓவனா இருக்கட்டும் சோ இதுல எல்லாமே வந்து நமக்கு காற்றும் பட போறது இல்ல சூரிய ஒளியும் பட போறது இல்ல இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கெடுதல்களை விளைவிக்க கூடிய பொருட்கள் இருந்தாலும் நம்ம மெயினா இந்த குக்கரை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின் நாட்கள் வரக்கூடிய மிகப்பெரிய நோய் தொற்றுகள்ல இருந்து நம்மளை நம்ம காப்பாத்திக்க முடியும் இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மூலமா இதை ஆய்வு செஞ்சு அறிக்கையா வெளியிட்டத நான் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ்ல வந்து படிச்சேன் சோ இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்ல நாம ஆன்லைன்ல போயிட்டு நீங்க தேடினாலே கிடைக்கும் உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த ஆர்டிகலை வந்து பார்க்க முடியும் இந்த ஆர்டிகலை ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்டிகலை நான் உங்களுக்கு வீடியோவா போஸ்ட் பண்றேன் நம்ம பழமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற ட்ரை பண்ணுவோம் அதன் மூலமா ஆரோக்கியத்தை நம்ம பக்கத்துல கொண்டு வரோம் அதுக்கான ஒரு முயற்சி தான் இது நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து ஆரோக்கியம் சார்ந்ததாக மட்டுமே வந்து இருக்கும் அடுத்த தலைமுறைய ஆரோக்கிய பாதைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சிறிய முயற்சியில நம்ம சேனல் ஈடுபட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நிறைய குக்கர்ல சமைக்கிற வீடுகளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய குடும்பங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கலாம் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நிலத்தடி நீரை காப்போம் அன்புடன் நெக்ஸ்ட் டே 360